الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أن بارند سهودر غلي نانقل ثلاثة الأصول إن محمد بن عبد الوهاب رحمه الله ورحمه الله نول كرية ولك نولانا هذا نولي شرح شيخ خيثم سرحان بور سيد شرحي بارت ورحمه أدلين هذا لين நூல மூலநூலின் ஆசிரியர் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமுல்லா அவர்களை பற்றி சுருக்கமாக பார்த்தோம் இன்றைய பாடத்திலே நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு வருகின்றோம் லிம தனது தொஹீத் நாங்கள் ஏன் தொஹீதை ஏகத்துவத்தை படிக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான கேள்வி ஏகத்துவத்துக்கு நாங்கள் அதை ஆரம்பமாக ஏன் படிக்க வேண்டும் அல்லது ஏன் நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன் நாங்கள் அதை படிக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஏகத்துவம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தாலா எங்களை அதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறான் முதலாவது விடயம் லி அன் அல்லாஹின் அஜ்லி அல்லாஹு தாலா எங்களை எதற்காக படைத்திருக்கிறான் ஓமா ஹலக்துல் ஜின்னவல் இன்சா இல்லா அலி ஆபுதூன் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்காக என்றால் இப்னா அப்பாஸ்ரதி அல்லான் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னை ஓர்மைப்படுத்துவதற்காக எனவே அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்தி வணங்க வேண்டும் அல்லாஹுவை மாத்திர மேகத்துவப்படுத்தி வணங்குவதற்கு தான் அல்லாஹு தாலே எங்களை படைத்திருக்கிறான் எனவே நாம் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கமே அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதுதான் விவாதத்திலே அவனை தொகை செய்வதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது இதன் இரண்டாவது விடயம் லய அக்பர் அல்லாஹ் ஐயாமரின் இல் லபிஹி அல்லாஹு தால எந்த ஒரு அமலாக இருந்தாலும் தௌஹீத் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒருவரிடத்தில் இருந்தால் அவருடைய அனைத்து அமலும் பாத்திலாகிவிடும் அல்லாஹு தாலா நபிமார்களையே பார்த்து என்ன சொல்கிறார் என்றால் அஷ்ரத்தும் லையின் அஷ்ரகு லய பத்தன்ன அமலும் அமலுக்கு நபிமார்கள் இணை வைத்தாலும் அவர்களுடைய அமல்கள் பாத்திலாகிவிடும் நபியை நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் பாத்திலாகிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் ஒருவரிடத்திலே தொஹீத் இல்லை என்றால் அதாவது ஷிறுக்கு இருந்தால் அல்லாஹு தாலா அவருடைய அந்த அமலை பாத்திலாக்கி விடுவான் பெரிய சிறுக்காக இருந்தால் அவருடைய முழு அமலும் பாத்திலாகிவிடும் சின்ன முகஸ்துதி போன்ற சிறுக்காக இருந்தால் அவர் செய்கின்ற அந்த அமல் பாத்திலாகிவிடும் அதேபோன்று ஏக தௌஹீதை படிப்பதுடைய அடுத்த முக்கியத்துவம் என்னென்றால் லன்னு தௌஹீத் இருக்கக்கூடிய ஒருவர் தான் அல்லாஹு ஓர்மைப்படுத்துகின்ற ஒருவர் தான் இணை வைக்காத ஒருவர் தான் சுவர்க்கம் நுழைய முடியும் எனவே நாம் சுவர்க்கம் நுழைவது எங்கள் அனைவருடையவும் தேவை நாம் விரும்புகிறோம் எனவே இப்படி ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் தொஹீத் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை எனவே அவன் இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தவறு விட்டான் என்றால் அவனால் சொர்க்கம் நுழைய முடியாது யார் மோஹிதாக இருக்கின்றானோ அவன் சுவர்க்க நிரந்தர நரகத்துக்கு செல்வது தடுக்கப்படும் ஒருவன் தாலாவை ஓர்மைப்படுத்தினால் சிறுக்கு செய்யவில்லை என்றால் அல்லாஹு தாலா அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹூ தாலா நாடினால் என்ன செய்வான் மன்னித்து விடுவான் அவன் மன்னிப்பு கேட்காவிட்டால் கூட உலகத்தில் சில நேரம் அல்லாஹூ தால மன்னிப்பான் அல்லது தண்டித்து விட்டு அவனுடைய பாவத்துக்குரிய சிறுக்கு செய்யவில்லை என்றால் அவனை சோர்க்கத்துக்கு நுழை வைப்பான் எனவே அவன் நிரந்தர நரகத்துக்கு போவது தடுக்கப்படும் அதேபோன்று அவனுடைய தொகை பூரணமாக அடைந்து ஆனால் அவன் நரகத்துக்கே போக மாட்டான் அடுத்த ஏன் நாம் தொகிதை படிக்க வேண்டுமென்றால் என்றால் தக்சீர் இல் ஹசனாத் எங்களுடைய நன்மைகள் அதிகரிப்பதற்கு இந்த தொஹீத் மிக முக்கியமான ஒரு காரணமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் அதாவது ஒரு ஏகத்துவவாதியை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்துகின்றவனை பொறுத்தவரையிலே அவன் அல்லாஹு தாலாவுக்கென்று தான் அவனுடைய அமலை செய்வான் அப்போ அவனுடைய இஹ்லாஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய நன்மை அவனுக்கு கூடி கொண்டிருக்கும் அதே போன்று அவன் அல்லாஹூத்தாலாவை எந்த அளவுக்கு ஓர்மைத்துவப்படுத்துகிறானோ அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் அதிகமான அமல்களையும் செய்ய முயற்சி செய்வான் அதே நேரத்தில் அல்லாஹூத்தாலா அவனுக்கு வேறு அமல்களுடைய கதவுகளையும் அவனுக்கு திறந்து கொடுப்பான் இதனால் அவனுடைய நன்மைகள் அவனுக்கு அதிகமாகுவதற்கு இந்த ஏகத்துவம் அவனிடம் இருக்கக்கூடிய ஹிளாஸ் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த தொகித் காரணமாக இருக்கிறது அடுத்த காரணம் என்னவென்றால் சபபுன்லி தீர்சியாத் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த தொகை காரணமாக இருக்கிறது அல்லாஹு தாலா ஒரு மனிதன் அவன் இணை வைக்காதன் காரணமாக அவனிடத்தில் தொஹீத் இருப்பதன் காரணமாக மறுமை நாளையிலே பெரும் பாவத்தோடு வரக்கூடிய மனிதனையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் என்பதை நாங்கள் ஹதீத்கரிட பார்க்கின்றோம் அதே அதேபோன்று சபபுன் அம் இந்த ஏகத்துவத்தை நாங்கள் படிப்பது இதாயத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அல்லாஹு தாலாவுடைய நேர்வழி எங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹுடைய பாதுகாப்பும் எங்களுக்கு கிடைக்கிறது இதை அல்லாஹு தாலா குருவானிலே சொல்லியிருக்கிறான் அல்லது எவர்கள் ஈமான் கொண்டு அவர்களுடைய ஈமானை அநியாயத்தோடு கலக்கவில்லையோ அல்லாஹ் அநியாயம் நீங்கள் சொல்வது ஷிர்க் இணை வைத்தல் எனவே ஒருவர் ஈமான் கொண்டு அநியாயம் என்று சொல்வது சிறுக் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் எனவே யார் தன்னுடைய ஈமானை சிறுக்கோடு கலக்கவில்லையோ உண்மையான ஒரு ஏகத்துவவாதியாக அவர் இருந்தாரோ அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதில் உறுதியாக இருந்தாரோ உல இக்கடகம் அம் அவர்களுக்கு அல்லாஹுடைய அம் இருக்கிறது அம் பாதுகாப்பு இருக்கிறது வஹும் தூன் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தால குருவானே சொல்கிறான் எனவே அவர்களுக்கு அல்லாஹுடைய நேர்வழி இருக்கிறது அல்லாஹூத்தாலா நிறைய அவர்களுக்கு வழிகாட்டுவான் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல ஏகத்துவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுவான் அவருக்கு அச்சமற்ற தன்மை இருக்கிற அம்னு இருக்கிறது அம் என்பது பாதுகாப்பு அச்சமற்ற தன்மை அவர் மரணிக்கின்ற பொழுது அதே போன்று கபரிலே மறுமையிலே எல்லாம் ஒரு ஒரு ஏகத்துவவாதிக்கு அல்லாஹு தாலா அச்சமற்ற தன்மையை கொடுக்கின்றான் எந்த அளவுக்கு அவன் அவனுடைய ஏகத்துவம் பூரணமடைகிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய அச்சமற்ற தன்மையும் பூரணமாக இருக்கும் உலகத்திலும் இருக்கும் எனவே அடுத்த காரணமே நாம் தொகைதை படிக்கிறோம் என்பதற்கு சபபுன் நீனா எங்களுடைய உள்ளத்திலே அமைதி வருவதற்கு தொஹீத் காரணமாக இருக்கிறது ஒரு உண்மையான பொறுத்தவரையிலே பொறுத்தவரையில வருடத்திலேயே அது இருந்தால் அவனுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும் அவன் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் அஞ்சுவான் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் அவன் அடிமை வேறு யாருக்கும் தன்னை அவன் அடிமைப்படுத்திக் கொள்ள மாட்டான் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா அமைதியையும் நிம்மதியையும் மனமான வாழ்க்கையும் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுப்பான் அதே போன்று சபுன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஷஃபாத்துக்கு இது காரணமாக இருக்கிறது நாளை மறுமை நாளையிலே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஷஃபாத்துக்கு மிக தகுதியானவர்கள் யாரென்றால் இந்த ஏகத்துவத்தை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் லா இல்லாஹா இல்லல்லாஹ் என்று தூய்மையான உள்ளத்தோடு ஹாலிசமின் கல்பிகி தன்னுடைய உள்ளத்திலிருந்து ஹிலாஸோடு யார் சொல்கிறாரோ அவர்தான் நபியுடைய சபாத்தில மிகவும் சந்தோஷப்படக்கூடியவர் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதன் அடிப்படையில் நிறைய பயன்கள் இந்த ஏகத்துவத்திற்கு இருக்கிறது ஒருவருடைய ஏகத்துவம் எந்த அளவுக்கு ஆழமாக அவரிடத்துல இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய பயன்கள் இருக்கிறது அந்த பயன்களின் சில தான் நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது விளக்க உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் ஏன் இந்த சலாஹத்துள் உசூல் என்ற இந்த நூலை நாம் ஏன் படிக்க வேண்டும் இதை தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன ஒரு மாணவன் அவனுடைய பிதாய தலப் ஆரம்பமாக கல்வியை தேடுகின்ற பொழுது இந்த மத்தினை படிக்கின்றான் உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் சரியான கீதாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் இந்த தான் இந்த நூலை படிக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்ன இந்த நூலை படிப்பதற்கு என்ன காரணம் என்றால் எங்களுடைய முன்னோர்களான அறிஞர்கள் எங்களுக்கு முன் வாழ்ந்த சுன்னா ஜமாவை சேர்ந்த அறிஞர்கள் இந்த மத்தியிலே கவனம் எடுத்திருக்கின்றார்கள் இந்த இந்த நூலை அவர்கள் படித்திருக்கின்றார்கள் காரணம் என்ன இதில் நிறைய அதிகமான பயன்கள் இருக்கின்றன இந்த பயன்களை பொறுத்தவரையில் இந்த ஒரு ஒரு கல்வியை தேடுகின்ற மாணவனுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது அவனுடைய கல்வியை இந்த அடிப்படைகளை அவன் புரிந்து கொண்டதற்கு பிறகு இந்த அகீதாவுடைய அடிப்படைகளை புரிந்து கொண்டதற்கு பிறகு அவனுடைய மார்க்க கல்வியை அதன் மேல் அவன் கட்டி கட்டி கொள்ள முடியும் எனவே ஒரு மனிதனுக்கு அடிப்படை அவனுடைய அகீதா எனவே அந்த அறிஞர்கள் அதனால் தான் இந்த புத்தகத்திலே கவனம் எடுத்து இந்த புத்தகத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அதனுடைய அவர்களுடைய வழியை நாங்களும் பின்பற்றுகிறோம் அவர்களுடைய வழியிலே சென்று இந்த புத்தகத்தை நாங்கள் கற்கிறோம் அதே போன்று இந்த புத்தகம் பொதுமக்களுக்கும் மிக முக்கியமான ஒரு புத்தகம் சலாகத்துள் உசூல் என்பது ஏனென்றால் அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய விடயங்கள் ம மார்க்கத்திலே அடிப்படையாக ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமாக உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன அதில் அவனுக்கு எந்த ஒரு சந்தேகம் வரக்கூடாது எனவே அப்படியான விடயங்களை ஒவ்வொரு பொதுமானும் படிப்பது மிக முக்கியமாக இருக்கிறது அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை அடுத்த விடயம் என்ன சொல்கிறார் என்றால் இந்த நூல் இந்த சராதத்துல் உசூல் என்கின்ற நூலும் அதேபோன்று ஷேக் உல் இஸ்லாம் முகமது வஹாப் அஹஹிமுல்லா அவர்களுக்கு இன்னும் பல நூட்கள் இருக்கின்றன கிதாபு தோஹித் கஷ்விஷுஹாத் இது போன்ற பல நூட்கள் இருக்கின்றன அல் கவாய்துல் அர்பா இந்த நூட்களை இந்த நூட்களுடைய தனித்துவத்தை பற்றி இங்கே விளக்க விளக்க விளக்காசிரியர் சொல்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இவருடைய இந்த முகமது வஹாப் அப்ராமுல்லா அவருடைய நூற்களை பொறுத்தவரை அதில் அசுகூல துவல்வது அதில் அது இலகுவாக இருக்கும் தெளிவான வார்த்தைகளாக இருக்கும் மிக கடினமான வார்த்தைகளை கொண்டதாக ஆழமான இலக்கிய நடையில் எழுதப்பட்டிருக்க மாட்டோம் மிக இலகுவானதாக இருக்கும் அதேபோன்று திக்ருல் மெசா இல்ம குரோன தம்பி தரில் ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை மசாலாக்களை சொல்கின்ற பொழுது ஆதாரத்தோடு சொல்லியிருப்பதை நீங்கள் அவருடைய நூற்களிலே பார்க்கலாம் மூன்றாவது விடயம் மசாலாக்களை என்ன செய்வார்கள் உண்டு திரட்டி அதை ஒழுங்குபடுத்துவார்கள் தர்த்தி பண்ணுவார்கள் தர்த்தி பண்ணி அதற்கு இலக்கமிட்டு சொல்வார்கள் முதலாவது இது இரண்டாவது இரண்டு மூன்றாவது இது என்று ஒரு ஒழுங்குபடுத்தி இலகுவான ஒரு நடையிலே சொல்லி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதை தெளிவுபடுத்துவதற்கு அதற்குரிய ஆதாரங்களை சொல்லுவதற்கு ஆரம்பிப்பார்கள் இது அவர்களுடைய நடையாக இருக்கிறது அதே போன்று அவருடைய நூட்களில் இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் என்னவென்றால் அல் அவருடைய வாசிக்க வாசிக்கக்கூடியவருக்கும் அதே போன்று அதை செய்யமடுப்பவருக்கும் அதிகமாக துவா கேட்பார் இடையிலே ரஹ்ம கல்லா அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக அல்லாஹ் அர்ஷத கல்லாஹி தாதிஹி அல்லாஹு தாலா அவனை வழிபடுவதற்கு உனக்கு வழிகாட்டுவான இப்படி அதிகமாக நூலாசிரியர் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் இது அவருடைய நூல்களில் இருக்கக்கூடிய தனித்துவமான அம்சங்கள் அடுத்த விடயம் என்னவென்றால் இந்த சராசூல் உசூல் என்றால் என்ன மூன்று அடிப்படைகள் என்று சொல்வது எவை மூன்று அடிப்படைகள் என்பது இந்த நூலுடைய பெயர் என்ன அந்த மூன்று அடிப்படைகள் என்றால் ஒரு மனிதன் மௌத்தானதற்கு பிறகு கபருலே அவன் மூன்று கேள்விகள் கேட்கப்படுவான் இதுதான் சுருக்கமாக இந்த மூன்று அடிப்படைகள் என்பது என்ன மூன்று கேள்வி கேட்கப்படுவான் மண் ரப்புக உன்னுடைய ரப்பு யார் மா உன்னுடைய தீன் மார்க்கம் எது மண் நபி யுக உன்னுடைய நபி யார் இந்த மூன்று கேள்விகளை வைத்துத்தான் இங்கே இங்க சலாத ரசூல் மூன்று அடிப்படைகள் அல்லது அல்லது சலாதா என்று அழைக்கப்படுகின்றன இதை விவரிப்பதற்கு தான் இந்த நூலாசிரியர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சார் இந்த புத்தகத்தை நாங்கள் படிப்பதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் தான் என்ன என்று கேட்டால் உண்மையிலே ஒரு மனிதன் இந்த மூன்று அடிப்படையையும் கற்றுக்கொண்டால் இந்த மூன்று அடிப்படை என்பது அவன் கபரில் கேட்கப்படுகின்ற கேள்வி அல்லாஹுவை பற்றியும் இஸ்லாத் தீனு இஸ்லாத்தை பற்றியும் முகமது சல்லாஹிஸ்லாம் அவர்களை பற்றியும் ஒருவன் கற்றுக்கொண்டால் அதேபோல் அவன் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல அதை அவன் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் எடுத்து நடந்து அதன் பக்கம் மக்களை வேற மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்து அல்லது அதன் பக்கம் மக்களை அழைத்தால் அதனால் வருகின்ற சோதனைகளின் போது கஷ்டங்களின் பொழுது அவன் பொறுமை செய்தால் எதிலே பொறுமை வரும் வேண்டும் அந்த மார்க்கத்தை படிப்பதிலே அவனுக்கு பொறுமை தேவை அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதிலே அமல் செய்வதிலே அவனுக்கு பொறுமை தேவை அதன் பக்கம் மக்களை அழைப்பது பிரச்சாரம் செய்வது அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இதிலே அவனுக்கு பொறுமை தேவை இந்த மூன்று விடயங்களும் அவன் பொறுமையும் செய்தால் அவன் நாளை மறுமையிலே கபரிலே கேட்கப்படுகின்ற அந்த கேள்விகளுக்கு இலகுவாக பதில் சொல்வான் எனவே நாளை மறுமையிலே நாங்கள் அல்லாஹ் கபரில் நாங்கள் வேண்டும் பாடமாக்கி சென்று செல்ல முடியாது அங்கே அல்லாஹூ தாலா யாருக்கு தோஃபீக் செய்வார் என்றால் உண்மையிலே இந்த அல்லாஹுவை பற்றி யார் அதிகமாக தெரிந்து கொள்கிறார்களோ அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி யார் தெளிவாக படி படிக்கின்றாரோ அதை அடு எடுத்து நடக்கின்றாரோ அதே போன்று அவர்களை பற்றியும் யார் தெளிவாக தெரிந்து படித்து எடுத்து நடந்து மற்றவர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்கின்றார்களோ இந்த மூன்று அடிப்படைகள் அதே போன்று அதில் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே இலகுவாக அல்லது கபர்லே இலகுவாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான் நாங்கள் இங்கே மனப்பாடம் செய்துவிட்டு அங்கே சென்று செல்லலாம் என்றால் அது முடியாது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை எடுத்து நடக்க வேண்டும் எனவே நாம் இந்த விடயங்களை அடிப்படைகளை ஆழமாக தெளிவாக நாங்கள் படித்தால்தான் தான் அது எங்களுடைய உள்ளத்திலே பதிவாகி எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து மற்றவர்களே மற்றவர்களையும் நாங்கள் அதற்கு பக்கம் அழைக்கலாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எங்களுக்கு அதற்குரிய தோஃபிக்கை செய்வானாக